எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தின் மெயின் கேம்பஸில் உள்ள மூன்று பீடங்கள் கலைப்பீடம், முகாத்துவ வணிக பீடம், விஞ்ஞான பீடம், மூன்று பீடங்கள். 30ஆம் தேதி தொடக்கம் அவர்களுடைய பணி முடக்க போராட்டத்தை தொடங்கினார்கள். மாணவர் அவை என்ற பெயரில் பணி முடக்கம், அதாவது நிர்வாகத்தினரை வேலை செய்யாமல் அவர்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். கைதிகளை விடுவிப்பதற்கு அதன் நிமித்தம் அந்த மூன்று இடங்களும் தற்காலிகமாக கல்வி நடவடிக்கைகள் நிப்பாட்டப்பட்டு மீண்டும் இன்று 13ஆம் தேதி நவம்பர் ஆரம்பித்துள்ளோம். மாணவர்கள் இன்று அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளில் பங்குபற்றியுள்ளார்கள். எல்லா அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் கல்வி நடவடிக்கைகள் என்பன இன்று ஆரம்பமாகிவிட்டன. மருத்துவ பீடத்தை எடுத்தவென்றால் அவர்கள் வார 20ஆம் தேதி அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்பதற்கு தீர்மானித்துள்ளார்கள். என்றாலும் அவருடைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளினிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் நாளை தொடக்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெறும்.